வணக்கம், வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். வாங்க இன்றைக்கி பிளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்தே ருட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா? அதுக்கு நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வந்து எப்போவுமே என்னோட கிளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரியான என்னோடய ருட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வியாழக்கிழமை வீட்டில் இருக்கும்போது க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இன்றைக்கி ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒர்க்கிங் டே அன்றைக்கி என்னோடய க்ளீனிங் வந்து எப்படி வந்து ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காலையில் எப்போவுமே கிச்சன் வந்தோடனே ஃபஸ்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டவல் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். ஒரு சில அந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஒர்க்கிங் மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த கிச்சன் டவல் எல்லாத்தையும் நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதே மாதிரி சைட் பை சைட் வந்து சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அது வந்து சூடானதுக்கப்புறமா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம். எப்போவுமே சுடுதண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா வேர்க்க விடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணி வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் நான் எப்போவுமே காலையில் குடிச்சுப்பேன். இன்றைக்கி போய் கொஞ்சம் நேரம் வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு பாட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து பாட்டெல்லாம் பார்த்துட்டு கையோட அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எப்போவுமே கொஞ்சம் மோட்டிவேஷ்னலான சாங் கேட்டால் ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எந்திரிக்கும் போதே இன்றைக்கி விடிஞ்சிருச்சா, சி இன்றைக்கி நாளை என்ன இப்படி இருக்குது, ஸோ இன்றைக்கி எப்படிடா போக போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நம்ம எந்திரிச்சோம்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. நம்ம எந்திரிக்கும் போது நல்ல மைண்ட் செட்டில் ரிலாக்ஸ்டாக நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலான சாங் கேட்கணும், இல்லைனா நல்ல ஒரு ஸ்டோரிஸ் பார்க்கலாம், கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கிறதுக்கு. இப்போ வந்து நேற்று நைட் வந்து பாத்திரம்ல கழுவி நம்ம தண்ணி வந்து விடுறதுக்காக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து பாத்திரம் ஸ்டாண்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் காலையிலே தலை குளிக்கிறோம் அப்படிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் வந்து ஏர்லியராக தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே தலைமுடி கொஞ்சம் காஞ்சிக்கும், அதுக்காக தான் தலையெல்லாம் காய வச்சுட்டு கிளிப் போட்டுட்டு. ஸோ எப்போவும் போல் சிம்பிளாக ஒரு ஸ்டிக்கர் மட்டும் வச்சுட்டு அடுத்த ரொட்டீன் வந்து அப்படியே பார்க்கலாம். இப்போது நானும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் ஓரளவுக்கு. நான் ஆஃபீஸ் கிளம்பும் போது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பவுடர் மட்டும் அடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து டீ வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் சைட் பை சைடு வந்து என்னென்ன காய்கறிகளை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். டீ வந்து கொதிச்சதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நம்ம எடுத்து சிங்கில் வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டு அந்த டீத்தூள் வந்து நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா எடுத்து செடிக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இன்றைக்கி நான் வந்து லன்ச் வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் பீர்க்கங்காய் கெட்டு போச்சு, ஸோ யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ சடனாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு தான் பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் வந்து சடனாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க, அவங்களுடைய அந்த வார்ம்அப்லாம் முடிச்சு வந்துட்டாங்க. இப்போ நானும் ஹஸ்பண்ட் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளெல்லாம் வந்து கடகடான்னு வந்து அப்படி பார்க்கணும். கொஞ்சம் நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசிகிட்ருப்போம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கிற டைம் வரைக்கும் தான் பேசிகிட்ருப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கன்வே பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும் நமக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல, ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறோங்கிறதுனால பேசுகிற டைம் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் கிடைக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தால் நாங்கள் வந்து பேசிக்குவோம். இப்போ டீ குடிச்சிட்டதுக்கப்புறமா கையோட வந்து குக்கிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி தான் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து கஞ்சி வந்து என்ன அளவில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டவ்வில் வந்துட்டு குக்கர் வந்து வச்சாச்சு, பருப்பு சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கலாம். இந்த பக்கம் வந்து கஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு ஹஸ்பண்ட், ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் அந்த மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு ரெண்டு பேரில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஜாஸ்தியோ கம்மியோ அந்த மாதிரி குடிப்போம். ஆனால் மோஸ்ட்லி 2 கப்புக்கு மேலே கொஞ்சமாக இருக்கிற மாதிரியே நான் வந்து பார்த்துக்குவேன்.
இப்போ அந்த பக்கம் தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். கஞ்சி போடுறதுக்காக இந்த பக்கம் நம்ம குக்கர் வச்சிடலாம். குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு 2 துண்டு அளவுக்கு சின்னதாக பட்டை, அப்புறம் ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த பக்கம் வந்து கஞ்சிக்கு வந்து தண்ணி வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தம் வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லையா. நம்மளுடைய அளவு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டம்ளர் ஒவ்வொரு கப் வந்து வேரியேஷன் வந்து இருக்கும். என்னோட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன்னா, எனக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 8 to 10 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கஞ்சியில் வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு சாதத்துக்கும் நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து கஞ்சி வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸோ நான் இதுக்கு நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ள சம்பா அரிசி, அதாவது நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கண்டிப்பாக இருக்கணும். அது இந்த மாப்பிள்ள சம்பா கவுனி அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், சுகர், ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கேன்சரை கூட வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வந்து நிறைய வந்து ரிசர்ச்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளே ஒரு விஷயத்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம முதல்ல கரெக்டாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு இதை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். நான் வந்து இது ரீசன்ட் டேஸ் வந்து குடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வீட்டில் வந்து எடுத்துக்குவோம். ஸோ அம்மா, நான், ஹஸ்பண்ட் எல்லாமே நாங்கள் இதை வந்து எடுத்துக்குவோம். நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இது இந்த பக்கம் வந்து பருப்பு சாதத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டேன். பருப்பு சாதம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் நான் டீட்டெயில்டாக காட்டலை. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து கஞ்சியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்பில் நான் போயிட்டு சப்போஸ் வந்து தலை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா தலை சீவுறது, அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு சாதம் வந்து விசில் வரதுக்காக அந்த ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்காக பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு 5-6 கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பர் போட்டு நம்ம செய்கிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்துட்டு சொன்ன இந்த பக்கம் வந்து கஞ்சி வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து அதை குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஆப்டா வந்து நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் பொடி தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இந்த பக்கம் வந்து விசில் வந்து வெந்துருச்சு. ஸோ எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன். முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சிம்பிளான பருப்பு சாதம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பெப்பர் வறுவல். ஸோ இதை தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மதியம் சாப்பிட்டுக்குவாங்க. ஓரளவுக்கு வந்து சாதம் வந்து சூடாக தான் இருக்கும். இப்போ நானும் நல்லா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து பேலன்ஸ் இருந்த சாதத்தை எடுத்து அவங்களுக்கு வந்து ஹாட் பேக்கில் நான் வந்து மாற்றி வச்சிடுறேன். இப்போ வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் விலாக் வந்து பார்த்துட்ருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 4:30 கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் தான் வந்தேன். வந்தோடனே கையோட வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சரிப்பாக பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக டைம் இழுத்துகிட்டே போகும். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். தம்பி வந்து வந்துட்டான். தம்பி ஒரு 6:30 போலேயே வந்துட்டான். சாதம் வந்து காலையில் வச்சது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது.
அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தம்பிக்கு வந்து சாதத்தை நல்லா சூடு, ஏன்னா நான் காலையில் சேர்த்து தான் வச்சுட்டு போனேன், ஏன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சாயங்காலம் ஒர்க் பார்த்துட்டு குக் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால் வந்துட்டு காலையில் எப்போவுமே தம்பிக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் வச்சுட்டு தான் போவேன். அவனுக்கு வந்து கொஞ்சமாக மாம்பழம் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன், அவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டான். இப்போ எனக்கும் தம்பிக்கு வந்து டீ வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். டீ சூடாகிட்டு இருக்க கேப்பில் பாத்திரம் வந்து சிங்கில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு என்னடா இவ்வளோ பாத்திரமா அப்படின்னு தோண்டிகிட்டே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பாரத்தை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் தான் வந்து கழுவிட்டுருந்தேன். ஸோ ரெண்டு மூணு பாத்திரம் கழுவிட்டோம் அப்படின்னா அப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு வந்து செய்கிறோம். அதனால தான் இப்போ வந்து எனக்கும் தம்பிக்கும் நான் வந்து டீ வந்து எடுத்துக்கிறேன். டீ குடித்ததுக்கப்புறமா என்ன அப்படியே கையோட கிளீனிங்கெல்லாம் பார்க்கணும். வீடு வந்து மாப் போட வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெரிய வேலை அதுதான். இப்போ கையோட டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்னர் எல்லாமே கொஞ்சம் வந்து சூடாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் எடுத்துடலாமான்ட்டு. கொஞ்சம் மைல்டாக ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஏரியாவை, அதாவது கவுண்டர் டாப் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வீடு வந்து கூட்டிகிட்டு மாப் போடுவேன். எனக்கு வந்து நானே வந்து ஷெட்யூல் போட்டுக்குவேன். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இதை தேர்டு ஃபோர்த்து அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் எனக்கு வந்து கடகட கடகடன் வேலை வந்து கரெக்டாக ஓடும். ஸோ இதில் கொஞ்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து வேலை ஓடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடில் வேலை பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும் இல்லையா. எனக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அன்றைக்கி என்ன அப்படின்னா தங்கச்சி ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளாச்சு ஒர்க் போகிறதுனால அங்கேயுமே சரியாக பேச முடியறதில்ல, ஏன்னா அங்கே சரியாக வந்து டவரே கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து அந்த மாதிரி ஏதாவது பேச வேண்டியது இருந்தது அப்படின்னா வீட்டில் வேலையை பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் இல்லையா, அப்படியே வந்து வேலை பார்த்துட்டே வந்து பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் வந்து ஆல்ரெடி சோப் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் ஊற தான் விட்டுருந்தேன். இப்போ நல்லா ஒரு ஈரமான வைப் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஒரு 2-3 வாட்டி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது நார்மல் கறி துணி மாதிரி இல்லாமல் மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா துடைக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனூட்ட ஃபாலிகல்ஸ்லாம் நிறைய இருக்கும், அது ஃபுல்லாக நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துறது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ கவுண்டர் டாப் வந்து நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வீடு ஃபுல்லாக நல்லா கூட்டிட்டு அடுத்து மாப் போட வேண்டிய வேலை தான். தம்பி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அவன் சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். மோஸ்ட்லி வந்து ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாமல் இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு தான் நான் நினச்சிக்குவேன். தம்பி வந்து வீட்டில் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக குக்கிங்லலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஆஃபீஸ் போயிட்டு வந்தான் அப்படின்னா ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப டூ வீலரில் வந்து ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி வேலை தான் அவனுக்கு ஜாஸ்தி இருக்கும். அதனால் நானுமே வந்து ரொம்ப வந்து வீட்டில் வந்து இதை செய்ய அதை செய்யலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானே வந்து ஃபாலோ பண்ணிக்குவேன். தம்பி வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ நம்ம கையோடு அவனை கொஞ்சம் நேரம் சேர்லேயே உட்காந்துடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மாப் போடும்போது எப்போவுமே அந்த வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்த கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துலையும் மாப் போட்டுருவேன். ஏன்னா வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தூசி ஃபுல்லாக அந்த இடத்துல நிறைய சேர்ந்துடும். நம்ம இன்னைக்காவது ஒரு நாளைக்கு டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய வேலையாயிரும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தூசியெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது பூரான் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் எப்பவுமே இந்த மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ வந்து வாஷிங் மிஷினை எடுத்து நல்லா நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து இருந்த இடத்துலையும் நம்ம நல்லா தள்ளி எடுத்து வச்சுட்டு மாஃப் போட்டுடலாம். கரெக்டாக நான் வீடு மாப் போட்டுட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிட்டாங்க. எனக்கு நைட்டு வந்து 9 மணிக்கு டியூட்டிக்கு போகணும், என்னப்பா செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் கரெக்டாக வீடு மாப் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா மணி 7:50-8 இருக்கும். ஸோ சடனாக சொன்னதுனால, ஸோ இதுக்கு மேலே நான் மாப்பெல்லாம் போட்டுட்டு கைகாலெலாம் அலம்பிட்டு
அதுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும்ப்பா அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே எனக்கு ஒரு நாள் நான் வந்து பரோட்டா வேணால் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி எனக்கு வேண்டாம் எனக்கு பருப்பு சாதமே போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. பரோட்டாவும் வெஜ் குருமாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வீட்டில் செவ்வாழை பழம் தீர்ந்துருந்தது, ஸோ அந்த பழத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ பரோட்டா சால்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து 9:00 வந்து டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டட் தான். ஏன்னா இப்போவே வீடெல்லாம் மாப் போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா, இன்னும் வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பால் காய்ச்சணும், ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி பரோட்டாவும் வெஜ் குருமா வச்சு நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம். தம்பி வந்து பருப்பு சாதம் வந்து சாப்பிட்டுக்கிட்டான், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வந்து அந்த ஸ்டவ்வோட ஃபுல்லாக அந்த பர்னர் நம்ம விளக்கி வச்சுருக்க அந்த கம்பி எல்லாத்தையும் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி நம்ம எப்போவுமே உப்பு ஜாடி எல்லாம் வைப்போம் இல்லையா, மணி பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கையோட பால் கச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த வேலை அப்படின்னு வந்து தொடவே மாட்டேன். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேப்பில் வேறு ஏதாவது வேலையை வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ பால் வந்து காஞ்சிட்ருக்கு, இந்த பக்கம் உப்பு ஜாடி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரே நேரத்தில் 2 வேலையை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் டீ கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கிளம்புவாங்க, ஏன்னா 2 ஹவர்ஸ் போய் அவங்க போய் டியூட்டி பார்க்கணும் இல்லையா, அதனால் டீ குடிச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஒரே ஒரு பரோட்டா மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதை எடுத்து டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேன். காலையில் காக்காக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நெல்லிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊறுகாய் போடுறதுக்காக. அம்மா வந்து ரொம்ப நல்லா ஊறுகாய் போடுவாங்க, எல்லா ஊறுகாயுமே ரொம்ப சூப்பராக போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஊறுகாய் போடுறதுலே பெஸ்ட்டுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஊறுகாய் போடுவாங்க. அவங்களோட கைப்பக்குவம் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சொல்லுவாங்க அரைகுறையாக செஞ்சாலும் ஒரு கைப்பக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அரைகுறையாக தான் செய்கிற மாதிரி இருக்கும், இதை எடுத்து போடுவாங்க அதை எடுத்து போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஊறுகாய் ரொம்ப சூப்பராக போட சொல்லி கேட்டுருவேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அம்மா கிட்டே கேட்டு எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு கேட்டு வை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போடுறோமா இல்லையான்னு ஃப்யூச்சரில் தான் தெரியும். இப்போ இந்த பக்கம் வந்து சைட் பை சைடு வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். அந்த கேப்பில் ஹஸ்பண்ட்க்கு வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து தனியாக வாட்டர் கேனில் எதுவுமே வீட்டில் இல்லை, ஏன்னா எனக்காவது ஒரு நாளைக்கு தான் அவங்களுக்கு வந்து டியூட்டி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தேவைகள் வந்து எனக்காவது ஒரு நாளைக்கு தான் வரும். ஹஸ்பண்ட்க்கு வந்து வாட்டர் கேன் ரீஃபில் பண்ணிட்டேன். கிளம்பிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து டிவி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு கிளம்புனதுக்கப்புறமா 11:00 வந்துடுவாங்க, 2 ஹவர்ஸ் தான் டியூட்டி. இப்போ வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் நான் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்ருப்பேன், அப்படி இல்லைன்னா வீடியோ எடிட் பண்ணிகிட்ருப்பேன், ஏதாவது ஒர்க் வந்து எனக்கு வந்து இருக்கும். இப்போ அந்த நேரம் சும்மா நம்ம ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக போகிற டைம் போக தான் செய்யும், அது ஃபோன் நோண்டினாலும் தான் போகும், டிவி பார்த்தாலும் போகும், வேலை செஞ்சாலும் போகும். டைம்ங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தான், அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற விதம்தான் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கையோடு நம்ம விளக்கவே விளக்கிடலாம், இதுக்கு சும்மா ஃபோனை தொடணும் அப்படின்ட்டு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு விளக்க விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக பீத்தாம்பரி பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரே ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரே ஒரு பாத்திரம் விளக்குற சோப் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே வந்து புது சோப் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு தீர தான் செய்யும் இல்லையா, விளக்கெல்லாம் விளக்கிட்டு அதை வந்து அப்படியே வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ரீயூஸ் பண்ணிக்குவேன். எப்போவுமே நான் வந்து எச்சி சோப்பை வந்து சாமி பொருளுக்கு நான் எப்போவுமே போட மாட்டேன், புதுசாக சோப் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டுக்குவேன். இப்போ வந்து விளக்கெல்லாம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பித்தாம்பரி பவுடரு அந்த லெமன் ஜூஸையும் நல்லா வந்து கலந்துட்டு இதுக்குன்னே வந்து தனியாக ஒரு ப்ரெஷ் வந்து ஒன்று வச்சுருக்கேன், டூத் ப்ரெஷ் வந்து ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி. அது எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் போய் அப்படி இப்படியே சேர்ந்துருக்கும், அதெல்லாம் நல்லா வந்து நார்மல் ப்ரெஷ்ஷை தேய்க்கிறத காட்டிலும் டூத் ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த ஆயில் எல்லாம் போகும். ஏன்னா வந்து அந்த டூத் ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ரொம்ப மெல்லிய அந்த பல் தானே இருக்குது, அது ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு 2-3 வாட்டி நல்லா பித்தாம்பரி பவுடர் நல்லா தேய்ச்சி ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னும் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்ப்பேன்,
இந்த பக்கம் அழுக்கு இருக்கா அந்த பக்கம் அழுக்கு இருக்கா அதெல்லாம் அதில் செக் பண்ணிவிட்டு எப்படியும் நல்லா அதெல்லாம் போகிற அளவுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துருவேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த விளக்கு எல்லாமே விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பால் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். அது மட்டும்தான் கொஞ்சம் பெயிண்டிங். ஸோ மற்ற ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வர வரைக்கும் ஒரு 11 o'clock வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour 1 hour கிட்ட டைம் இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்த வீடியோலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் நான் வந்து எடிட் பண்ணுவேன். ஸோ இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.